நமசிவாய. இன்றைய கிரிக்கெட் வெல்லப்போவது யார்? நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் வீக் இந்தியா மேட்ச் நடந்தபோது, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்தபோது, அதுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் ஜெயா டிவியில. அப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வந்ததுனால இப்போ தொடர்ந்து வந்து அதுக்கு கிரிக்கெட் பத்தி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து இது வந்து அந்த ஜோதிட அலசல்கள் வந்து இது நம்மளுடைய வேலை கிடையாது. இருந்தாலும் பலர் கேட்டுக்கொண்டதுனால இப்போ ஒரு ரெண்டு மூணு மேட்சுக்கு இதை வந்து தொடரலாம் அப்படின்னு இருக்கும். இதற்கு முன்னால் இன்றைய மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற பாக்குறதுக்கு உண்டான விஷயத்திற்கு முன்னாலே, இப்பொழுது புதிதாக வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு வரவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆன்மீக பரிகார முறைகள் நிறைய முறைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது இப்போ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து நீங்க வந்து yantramantratantra.com பிளாக்ல போய் பாத்தீங்கன்னா அது ஒரு நிறைய ஏகப்பட்ட பரிகார முறைகள், ஆன்மீக பரிகார முறைகள் வந்து தாந்திரிக பரிகார முறைகள் நிறைய கொடுத்துருக்கிறோம். என்னுடைய புத்தகங்கள் இருக்கிறது, ஒரு 4-5 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். சோ அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கலாம். யூடியூப் சேனல்ல போனீங்கனாலும் வந்து ஆன்மீக பரிகார முறைகள், தாந்திரிக பரிகார முறைகள், லைஃப்ல ஜாப் கிடைக்கிறதுல இருந்து பல விஷயங்களுக்கு, பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பண வரவுக்காக யூடியூப்ல போய் பாத்தீங்கனாலும் என்னுடைய நேம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி அந்த பெல் பட்டன் ஐக்கான் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும். சோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து. இப்ப இன்றைய ஆக்சுவலா மேட்ச் பார்த்தோம்னா யார் ஜெயிக்கும் அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு முன்னால இன்னைக்கு மேட்ச் நடக்குமா அப்படிங்கறதே வந்து டவுட்ஃபுல் தான். காரணம் வந்து மழையின் குறுக்கீடு இருக்கும் கண்டிப்பான முறையில, மழையின் அல்லது வந்து பனிப்பொழிவின் குறுக்கீடு வந்து கண்டிப்பான முறையில இருக்கிறதாக கணிக்கப்படுகிறது. மழை வந்து மேட்ச் ஆரம்பிக்கவே விடாம செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படியே மேட்ச் ஆரம்பிச்சதுன்னா மேபி ஃபியூ ஓவர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேட்ச் டிராப் ஆகிறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இல்ல இதெல்லாம் மீறி மேட்ச், இந்த மழையெல்லாம் வந்து பெரிய ஒரு பொருட்டாக இல்லை, மேட்ச் வந்து ஒரு 40-40 ஓவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைத்து, அந்த ஏதாவது பாயிண்ட்ஸ் பேஸ்ட் வைத்து அந்த மாதிரி ஏதாவது முடிக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அப்பவும் வந்து இந்தியாவுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். நான் ஏற்கனவே 1-2 முறைகள் நான் கூறியிருந்தபடி இந்த வேர்ல்டு கப்ல வந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனல்ஸ்ல வென்பதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். ஜென்ரலா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல வந்து வேற ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், ஒரு சில கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்த இயர்ல வந்து ரிட்டையர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, அதுல தோனியும் ஒருவர். மேபி இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம், அவருடைய அறிவிப்பு வெளிவரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் அதுபடி பார்த்தோம் போனா. அப்போ வந்து நம்ம இந்த மேட்சோடைய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ச் நடந்தா இந்தியாவுக்கு தான் கண்டிப்பான முறையிலே வெற்றி வாய்ப்பு இருக்கும். நமஸ்கார்.